இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நேரான வேதம் எதற்காக வழங்கப்பட்டது? இந்திர பாசம் சரீரம் இல்லதும் தன்னுடைய கடுமையான வேதனையை எச்சரிப்பதற்காகவும் அன்னழகும் ஆஜரன் பாக்கி சீனப்பிதா நல்லவர்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு அழகான தங்குமடம் கூலி இருக்கிறது. அந்த சுற்றம் என்ற அந்த இடத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று நச்செய்தி சொல்வதற்காகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது அடுத்த நாலாவது வசனத்துல குறிப்பிடுகிறேன், அதுலேயே எல்லாமே அடங்கிருச்சு. இணை வைப்பாளர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், பல கடவுள் இருப்பதாக நடப்புபவர்கள் எல்லாரும் எல்லாரையுமே அல்ல எச்சரிக்கை பண்றதுதான் இந்த வேதத்தை அல்ல இருக்கிறோம். ஆனால் இதுல ரொம்ப பெரிய பாவம் எதுன்னு கேட்டா, அல்லாவுக்கு ஒரு மக இருக்கிறார், கடவுளுக்கு மக இருக்கிறார், இப்படின்ட்டு நம்புறது, பிரச்சாரம் பண்றது, இதை மற்றவர்களுக்கு சொல்றது, இது மிகப்பெரிய பாவம். அதனால் அல்லாஹ் செய்யறாங்க, இதை பற்றி தனியா எச்சரிக்கை பண்றதுக்காக வேண்டியும் இந்த வேதத்தை இறக்குன. அந்த இணை வைப்புலேயே மிகப்பெரிய ஒரு இணை வைப்பு எதுன்னு கேட்டா, அல்லாவுக்கு மகன் இருக்கிறான்னு சொல்றது. அதனால அதை அல்லாஹ் சொல்றான், இந்திரன் தான் உத்தகதல்லாவுங்களதா, அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லக்கூடியவர்களை எச்சரிப்பதற்காக வேண்டி, மாலகுமின் இல்மின் வளாலி ஆபாயி, இவர்களுக்கோ இவர்களுடைய முன்னோர்களுக்கோ இதை பற்றி எந்த விதமான ஞானமும் கிடையாது. கபலத்து களிமத்தன் அப்பாகி அவருடைய நாவுகள் இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், இது ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப பாவமானது. நீ எப்பவும் இல்லா கலிபா, இவர்கள் வந்து பொய்யை தவிர வேற எதையுமே சொல்வது கிடையாது அப்படின்னு நல்ல செய்யறா. இதை வந்து கடுமை எச்சரிக்கை பண்றோம். எல்லாருக்கும் மகன் இருப்பதை சொல்றது பயங்கரமான பொய் இது. இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஞானமும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் இப்படி உடலை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். ஏன் அல்ல தனக்கு ஒரு மகனை எடுத்துக்கிறத, ஏன் மகன் இருப்பதாக சொல்றத அல்ல இப்படி கோவப்படுறார், இங்க மட்டும் கோவப்படல, குரான்ல பல வசனங்கள்ல அல்ல கோவப்படுகிறார் அந்த மாதிரி பேசுறது. மனிதரும் மனிதனை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு ஒரு மகன் இருப்பதாக நினைப்பது பெருமை. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தவன் செய்யலாம், அது பெருமையா நினைக்கிறான். பிள்ளை இல்லைன்னா உடஞ்சு போயிடறான், அவன் பிள்ளை இல்லையே சொல்றதுக்கு வெக்கப்படுறான். ஆனால் அல்லாவை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னா அல்ல கோவப்படுறான், அவனுக்கு பிள்ளை இல்லைன்றாலே அது பெருமையா. இதனால மனுஷனுக்கு ஒரு பிள்ளை இருக்க வேணும் கேட்டா அவனுக்கு முதுமை இருக்கிறது. இப்ப தள்ளாத வயதை அவன் அடையும் பொழுது அவனை அவனால் கவனிக்க முடியல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இளமையா கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. இளமை நம்ம இருந்து போகும் பொழுது முதுமை ஏற்படும் பொழுது நம்மளை கவனித்து கொள்வதற்கு ஒரு ஆள் தேவை. அது யாரோ ஒரு ஆள் வேலைக்கு வைப்பதை விட நம்ம உதிரத்திலிருந்து உருவான ஒரு ஆள் வந்து இருப்பானே, ஆனால் அவன் நம்மளை அக்கறையை கவனிச்சுக்கிறவான். இதுக்குத்தான் மனுஷன் வந்து பிள்ளையை தேவை. மனுஷன் பிள்ளை எதுக்கு வேணும் நினைக்கலாம், வயசான காலத்துல துணைக்கு ஆள் வேணும், நம்மளை கவனிக்க ஆள் வேணும், சோறு போடணும், நமக்கு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றணும், தங்க இடம் கொடுக்கணும், இப்படி நினைக்கலாம். கடவுளுக்கு முதுமை இருக்கிறார், கடவுள் தளர்ந்து போயிருவானா, பலவீனம் அடைவானா, அவன் தூக்கம் இல்லாமல் சிரமப்படுவானா, மாத்திரை இல்லாமல் கஷ்டப்படுவானா? அப்ப மனுஷனுக்கு மகன் தேவை என்ன, அது ஒரு லாஜிக் இருக்கு. கடவுளுக்கு என்ன மகனை கூடாதீங்க, அதுக்கே மகன் இருப்பதை சொல்றீங்க, இது எனக்கு இழிவு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு வாரிசு ஒரு ஆளு எதுக்கு தேடுவாரு, நம்ம மூத்தா போயிடுறோம், நம்ம சம்பாதிச்சு வைத்த சொத்துக்கள் இருக்குல்ல, எவ்வளவு ஒருத்தர் இதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ரத்தத்திலிருந்து உருவான ஒரு வாரிசியை அனுபவித்தா நல்லா இருக்குமே, இதுக்குத்தான் எல்லாரும் பிள்ளை வேண்டும். அப்ப நமக்கு பிறகு நம்முடைய பேர் சொல்வதற்கு, நம்முடைய சொத்துக்களை ஆடுவதற்கு ஒரு பிள்ளை தேவன்ட்டு எல்லாரும் ஆசைப்படுறான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும், கடவுளை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மரணம் இருக்குதா, அவனுக்கு மரணமே இல்லை. அப்ப அவனுக்கு போய் அல்லாஹ்வுக்கு வாரிசு இருக்குது, கடவுள் தனக்கென ஒரு பிள்ளை உண்டாக்கிட்டான்னு சொன்னா இது வந்து கடவுளை ஈடுபடுத்துற மாதிரி.
கடவுளை மனுஷனு சமநிலையில வச்சு பாக்குற மாதிரி. அதனால என்ன செய்யறா, எனக்கு வந்து மகன் கிடையாது, கடவுளுக்கு மகன் கிடையாது, வளர்ந்து உள்ளது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு தாய்தா புள்ளி இல்லை, பிள்ளையும் இல்லை. இப்படிங்கிற கருத்துல என்ன செய்யறான், திருமலை குமாரே சொல்றான். இன்னும் சொல்ல போனால், ஒரு ஆளுக்கு பிள்ளை தேவைப்பட்ட என்ன கடவுள் தேவை உள்ளன்ற மாதிரி ஆயிரும். அல்லாஹ் சமதான அல்ல, கடவுள் என்பவன் எந்த தேவையும் இல்லாதவன். அப்ப எந்த தேவையும் இல்லைன்னா கடவுளுக்கு மகன் அவர் தேவதாது, மகனுக்காக என்னமோ இயங்குற மாதிரி, இந்த மகனை வச்சுதான் அவர் என்னமோ உலகத்துல வாழ்ற மாதிரி, மகன் மேல தனிய பாச கட்டுற மாதிரி, மகன் இருந்தா நிறைய பிரச்சனை வரும். மகன் இருந்தா என்ன கடவுள் நிறைய ஆயிடுவாங்க, கடவுளுடைய மகன் கடவுளாயிரும், கடவுள் நிறைய பேரும். இதெல்லாம் கடவுளுக்கு இருக்கு, ஒரு இறைவன்கிறது அதுல உள்ள அந்த அதிகாரம் ஆற்றல் இதெல்லாம் கடவுள் பக்கம் வச்சு இருக்க, கடவுளுடைய வாரிசு, அவருடைய வாரிசு, அவருடைய வாரிசு என்று எப்படி மனித சமுதாயத்துக்கு, மனித சமுதாயத்துல எப்படி கோடி கணக்கில் இருக்கிறார்களோ கடவுள் கோடி கணக்கில் ஆயிடுவாங்க. அப்ப மகன் இருந்தா மனைவி நினைப்புல, மனைவிக்கு மனைவி பக்கம் கடவுள் தேவை உள்ளவரா, மகனை கவனித்துக் கொண்டு மனைவி கவனித்துக் கொண்டு இருக்கிற நேரத்தில் எவனா ஆபத்துல சிக்கிட்டு கூப்பிடுவான், எவனுக்காக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரு, அந்த நேரம் அது பிள்ளைய கொஞ்சம் இருந்தாங்க, கடவுளே கூப்பிடுவான். கடவுளவா ஏன்னா உங்க வேலை இல்லையா, பிள்ளைகளை கொஞ்ச முடியல, குண்டாட்டியோட உட்கார்ந்து பேச முடியல, இவங்க பாட்டு எந்த நேரம் கூப்பிட்டு இருக்கிறாங்க, இப்படி கடவுள் இருக்கலாமா? கடவுள் எல்லா நேரத்திலும் அனுபவம் இருக்கும், கடவுள் எல்லா நேரத்திலையும் மனுஷனை கவனிக்க முடியும்னா, உதவி பண்ண முடியும்னா இருக்கணும். அதனால அல்லாஹ் செய்யறாரு, எனக்கு மனைவி இல்லை, மகன் இல்லை, ஏன்டா இப்படி இல்லாத உடனே நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க, இப்படி அல்லாஹ் செய்யறாங்க. திருமலை குமாரில் இந்த சூறாவுடன் சூரத்து கவப்பட அல்லாஹ் செய்யறான். இந்த மாதிரி இந்திய நீண்ட கால புத்தகத்தில் அவ்வளவுதான், அல்ல தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்களே, இவர்களை எச்சரிப்பதற்காகத்தான் இந்த குரான ஆரம்பிக்கிறேன் இப்படின்னு சொல்றான். இது இந்த வசனத்துல மட்டும் இல்லை, திருக்குறள் பல இடங்கள் அல்ல விஷயம், இதை வந்து கண்டிக்கணும். ஒரு இடத்துல அல்ல சொல்றான், பத்ராவுல 116 வசனத்துல குறிப்பிடுகிறான், அல்ல ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று இவர்கள் கூறுகிறார்கள். சுகானவன், அவன் தூய்மையானவன், கடவுள் இருப்பது, கடவுளுக்கு புள்ள இருப்பது பலவீனம், அந்த பலவீனத்திலிருந்து அவன் தூய்மையானவன். பல்லவுமா விசமாவாத்து விடாது, புல்லுள்ளவும் காணிக்கும், வானங்களிலும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தமானவை, அனைவரும் அவனை கட்டுப்படக்கூடியவர்கள். இப்படி அல்ல செய்யறா, வான பூமியில உள்ள எல்லாம் எனக்கு சொந்தமானது, எனக்கு உடமையானது. இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு பொருளை நம்ம காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறோம், ஒரு மைக்கை காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறோம், இந்த மைக்கை போய் பிள்ளைங்களா, இதான் என் வாரிசு, எது நமக்கு சொந்தமோ அது நமக்கு வாரிசு சொல்ல முடியுமா? ஒரு பேனாவை காசு கொடுத்து செய்யணும், வாங்கி வச்சுக்கணும், அது வந்து எனக்கு பிள்ளை வாரிசு, இந்த பேனாவா அப்படின்னா, பேனாவுக்கும் மனுஷனுக்குள்ள தொடர்புகள் இது வந்து வாரிசு கொடுத்து அவ்வளவு கேள்வியா இருக்கு. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாமே கடவுளுடைய உடம்பைகள், நம்ம எப்படி வீட்டில் பண்ற பாத்ரூம் வச்சிருக்கிறோமோ, நம்ம இப்படி நிறைய சாமான்கள் வச்சிருக்கிறப்போ, கடவுளை பொறுத்தவரைக்கும் இப்படிதான், மனுஷன் மனுஷன் வந்து கடவுள் இப்படித்தான், ஒரு பட்ட பாத்திர மாதிரி அவனுக்கு உடமையான ஒரு பொருள். அப்ப அதுக்கு போய் அவனுக்கு வாரிசு சொன்னா அல்லாத சாதாரணப்படுத்துவானா? இதனால அல்லாத செய்யறாரு, திருமணம் போவாரு, இதை வந்து கண்டிக்கலாம். இதுக்காகத்தான் இந்த குரானை இருக்கின்றேன், இந்த வாதம் கடவுளுக்கு மகன் இருக்கிறான் என்று அவனுக்கு எல்லாமே அவனுடைய உடம்ப தானே, கடவுளுக்கு ஒரு மகனா வந்து ஒரு ஆள் மகன் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டுக்கூடியவர்கள் அப்படிங்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொன்னா, யாரு கிதாப் வேதம் பழகப்பட்டவர்களே, லா தமிழ் விதி வேதம் பழகப்பட்டவர்கள் என்றால், குறிப்பாக வந்து நமக்கு முன்னாடி வழங்கப்பட்ட வேதம் வழங்கப்பட்ட எல்லாரும் குறிக்காது, இஸ்ரவேலர்கள்தான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறா, வேதக்காரர்கள் குரான குறிப்பிடுறோம். அவங்க அந்த இஸ்ரவேலர்கள் ஒரு குட்ட என்ன பண்ணாங்க, உசேனி என்ற ஒருத்தர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இன்னொரு கூட்டம் ஈசான மீது அல்லாவுடைய மகன், இப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு ஆள் அல்லாவுடைய மகன். இதை பத்தி அல்ல சொல்றான், யார் வேதக்காரர்களே, நான் தமிழுமே தீனிக்கும், உங்கள் மார்க்கத்துல நீங்க வரமுடியாதீர்கள், வளா தற்போது அழல்லாகி இல்லலாம், அல்லாவின் பேர உண்மை தவிர எதை சொல்லாதீர்கள், இன்னமல் மசீம் ஈசப்பு மரியம் ரசூலுல்லா கலிமத்து அல்லாஹிலா மரியம் வருகம் என்னும், இந்த மசீ இருக்கிறார் ஈசப்பு மரியம், மரியமுடைய மகன் ஈசா இருக்கிறார்ல, அவர் பேர் சொல்லும்போது அல்லாஹ் குர்ஆன்ல ஈசவும் மரியம் சொல்லுவோம், ஈசவும் ஈசவும் அல்லாஹ்வுடைய மகன் ஈசா இருக்கிறதால, ஈசா நபியை மட்டும் வேற நம்பிக்கை தான் அவருடைய தாக்குனர் பேர் தாய் பேர் சொல்ல மாட்டோம். ஈசா நபியை பத்தி மட்டும் சொல்லும் பொழுது, மரியமுடைய மகனாகிய ஈசா அவர் அல்லாஹ்வுடைய தூதரு,
அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய கட்டளையா உருவானது. அவருடைய அல்லாஹ்வுடைய கட்டளையே நரிமலை அல்லாஹ் போட்டான். அல்லாஹ் வந்து அவங்களுடைய கருவறைகளை உயிரை ஊதினான். அதனால இப்ப ஆரம்பிக்கும் பிள்ளை வர சூரி அல்லாவே நம்புங்கள், அவருடைய தூதர்களை நம்புங்கள். வளர்த்த கூறு சராசரா கடவுள் மூன்று என்று சொல்லாதீர்கள். எந்த தூதரும் கடவுள் மூன்று சொல்லல. எல்லா தூதர்களும் ஈசாக்கு கூட தூதர்கள். அவர் என்ன சொன்னாரு, கடவுள் ஒருத்தர் சொன்னார்ல, நீங்க உண்மைக்கு மாத்தமா சொல்றீங்க. இந்த அளவு கயிறு விளக்கும், நீங்கள் இந்த மாதிரி சொல்வதில் இருந்து விலகி கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. இன்னும் இல்லாம வாயில் அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான் சுகானமாக எப்பொழுது வளரும். தனக்கென ஒரு பிள்ளை எழுப்புவதற்கு அல்லாஹ் தூய்மையானவன். லகுமாக சமவாதமாக வாழக்கூடிய உள்ள இல்லாம அவளுக்கு சொந்தமானது. இப்படி நல்லா செய்யறா அல்லாஹ் ஒரு கூட இல்லை. கடவுள் ஒருத்தர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள், ஈசாவுக்கு ஒரு கடவுள். இப்படிங்கிறாங்கல்ல கிறிஸ்தவர்கள்ட்ட உள்ள இந்த முக்கடவு கொள்கைய அல்லாஹ் கடமையா சார்ந்தா கூடாங்க. அது மாதிரி இன்னொரு சித்திர கூப்பிடுகிறான், பதிவு சமவாதிகளாலும் வான பூமியை உருவாது என்று படைத்தவன் அந்த அல்லாஹ். அண்ணா எக்கூலகம் வளரும், வளரும் தற்குலகம் சாய் பத்தும். ஏன்னா அவனுக்கு மனைவியே இல்லை, எப்படி பிள்ளை இருக்கும் இப்படிங்கிறாங்க. அல்லாஹ் குண்டத்தே இல்லையே, அப்புறம் எப்படி பிள்ளை வர. இப்படி சிலவன் கலக்க கூட செய்யும். அவன் அனைத்தையும் படைத்தான், வகுமைக்குள்ள செய்கிறாளே, ஒவ்வொன்றையும் வந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாவுக்கு மனைவியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை அப்படிங்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், புலி அம்புரில் ஆகியதை நம் எத்தகைய வளரான். தனக்கென பிள்ளையை உண்டாக்கி கொள்ளாத அல்லாவுக்கு எல்லாம் புகழும், அல்லாவுக்கு எல்லாம் புகழும் சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி சொல்றான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுக்கு நம்ம பிள்ளைய வச்சுக்கல. எல்லாரும் பிள்ளை வேணும் பிள்ளை நினைக்கிறான். கடவுளுக்கு பிள்ளை கிடையாது. ஏன் வளம் எப்படி ஒரு சரிக்கும் கொள்ளும் அதிகாரத்தில் அவனுக்கு இப்போ ஒருத்தர் கிடையாது. உள்ள இருந்து அவன் அதிகாரத்தில் பங்கெடுப்பாங்க. நான் சொல்வதை கேட்கும்போது கடவுளுக்கு ஆறு போடுவாங்க. வளம் எக்குள்ள வலியுற்ற துள்ளி உதவியாளர் என்ற இழிவு அவனுக்கு கிடையாது. கம்பீர்வு தம்பீரா, அவனை வந்து நீங்க வந்து புகழுங்கள், உயர்த்துங்கள். இப்படி நல்ல விஷயம்னா அல்லாவுக்கு புள்ளை இல்லாத அவனுக்கு சிறப்பு அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னொரு சொன்னா, வாக்கான இல்லாங்க எந்த விதமின் வலது அண்ணா தன மாக்கானது அவன் எந்த விதமின் வலது அண்ணா தனக்கென பிள்ளை உண்டாகி கொள்ளவில்லை. சுமான தூய்மையானவன் இதாக்கதா அம்மன் பயந்தமா எப்படி தயக்கும். அல்லாவுக்கு புள்ள கிடையாது. அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் ஆகமாயும் கடவுளுக்கு பிள்ளை இல்லாட்டி நடக்கும். இல்லாட்டி என்னாக கடவுளுடைய பிள்ளைக்கு ஒருத்தர் நெருக்கமானதா இருப்பார். அவர் அந்த பிள்ளை வணங்கிற அந்த பிள்ளை வணங்கி இருப்பார். கடவுள் ஒரு ஆளுக்கு இதை புள்ள உடனே வச்சிருப்பார். இந்த பிள்ளை சுபாஷ் போவார், இல்ல நீங்க பார்த்தீங்க எனக்கு கடுமையான இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினாலே வானம் வந்து இடித்து விட பார்க்கிறது, பூமி பிளந்து விட பார்க்கிறது, மலைகள் பெயர்ந்து விட பார்க்கிறது. அந்த ஊரில் ரஹ்மானி வளர்ந்தா ரஹ்மானுக்கு வந்து பிள்ளை இவர்கள் சொல்கிற காரணத்தினால் இந்த வானம் இடிஞ்சு விட பார்க்கறது எல்லாம் செய்யலாம். இந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. வானம் பூமி மலைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கல்யாணம் செய்யலாம். அவ்வளவு கோபம் வானத்தை இடிச்சு கூட வாங்கிடுவாங்க அளவுக்கு. அப்படி ஒரு கோபத்தக்கூடிய காரியத்தை மனுஷனை கடவுளை எப்படி நினைக்கிற இப்படி நல்லா கண்டிக்கிறோமா என்பது மாதிரி எந்த கிட்ட வரதா ரஹ்மானுக்கு பிள்ளையை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இன்புள்ள மண்பி சமவாக்க விடாது இல்ல ஆத்திய ரஹ்மானே அந்தான் பானங்களையும் பூமியிலையும் உள்ள அனைவருமே அந்த ரஹ்மானுக்கு முன்னாடி அடிமைகளாகத்தான் போவார்கள். யார் கடவுளுடைய மகன்களையோ அவர் கூட அல்லாவுடைய அடிமைதான். அப்ப அல்லாவுடைய அடிமைகளை எல்லாம் இருக்கும்போது ஒருத்தர் கடவுள் மகன் எடுத்துக்கோ அவர் அல்லாவுடைய அடிமைகளை மகன் பேர் அந்த சபை அடிமைகளை தாண்டி கடவுளுடைய பாரிசம் பெறுவாரு.
எல்லாரும் மிகவுடைய அடிமைகள் இப்படி நல்ல செய்யறது ரகுமான் வளதா இது சில பேர் செய்யறாங்க. பல குமாரர்களை வந்து அந்த அல்லாவுடைய பிள்ளைகள் என்று பெண் பிள்ளைகள் என்று அப்படி பக்கத்துக்காக நிரம்பினார்கள். அது அல்லாஹ் சொல்றாங்க தகத ரகுமான் வளதா ரகுமான் வந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டார் என்று இவர்கள் சொல்கிறார்கள். சுகானவோ அல்லாஹ் தூய்மையானவன் வழி பாதமுத்திரமும் அவர்கள் கண்ணியத்துக்கு அடியார்கள். அவர்கள் அல்லாவுடைய அடிமைகள் கண்ணியத்துக்கு அடியார்கள் அல்லாவுக்கு ஒதுக்குமா அடியார்கள் அவங்களுக்கு அல்லாவுடைய பிள்ளைகள் சொல்றாங்கன்னு சொல்லி அதையும் நல்லா கண்டிக்கிறார். அதே மாதிரி அல்லா சொல்றார் அல்லாவுக்கு மகன் இருந்தா இந்த உலகம் என்ன நம்ம எத்தனை பேர் பார்க்கிற கடவுளுக்கு மகன் இருப்பதாக யார் சொல்கிறார்களோ அவங்களுடைய வரலாறு கடவுளுடைய வரலாறுகள் பார்த்தா தகப்பனும் பிள்ளைக்கு மட்டும் சண்டை இருக்கு பிள்ளைகளும் பிரிஞ்சு போயிடுவாரு. அந்த மாதிரி அண்ணன் தண்ணிக்கு மத்தியில் சண்டை இருக்கு ஒரு பலத்துக்காக வேண்டி இதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதை பார்க்கணும்னா அல்ல அது சொல்லிக்காங்க வர்த்தகம் இல்லாமல் நீ வளரின் அல்ல எந்த பிள்ளையும் எடுத்துக் கொள்ளவில்லை உமா காரணமாகும் இல்லாயின் அல்லாவுடைய இந்த கடவுள் இல்ல நீ அல்லாவு மகன் இருப்பா சொல்லி கடவுளை புள்ளிகிறாயின் கடவுளுக்கு மகன் என்றால் ஒவ்வொருவரும் அல்லாவோடு வேற கடவுளுக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய படைப்புகளை தூக்கி கொண்டு சென்றிருப்பார்கள். அவங்க படைப்பு திருச்சி விஷயமா எல்லாரும் சொத்து பிரிப்பாங்க இல்ல அந்த மாதிரி எனக்கு பூமியை அவர் வாங்கணும் இவருக்கு சூரிய இப்படின்னு நிறைய படைப்பாளர்கள் இருப்பார்கள் என்றால் தாங்கள் படைத்ததை பிரிந்து கொள்வார்கள். சுமாரதாகி அம்மாயை சிப்பிடுவர்கள் வர்ணிக்கிறார்களே இந்த மாதிரி பலவீனங்கள் வந்து அல்ல தூய்மையானவன் இப்படி நல்லா செய்யலாம் எனக்கு பிள்ளையே கிடையாது இப்படிங்கிறத நிறைய ஆதாரங்களை வைத்து சொல்லி காட்டலாம். இது அல்ல இந்த சுரத்துக்காக புரிந்துகொள்ளும் வளதா அல்லாஹ் வந்து பிள்ளை எடுத்துக் கொண்டார் என்று சொல்லக்கூடியவர்களை எச்சரிப்பதற்காகத்தான் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறோம். விஷயத்துக்காக குர்ஆனை இறக்கியிருக்கிறோம். உண்மை பொதுவாக அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி யார் கடவுளை மறுத்தார்களோ நிறைய கடவுள் இருப்பதாக நடத்துகிறார்களோ அவங்களை அல்லாஹ்வுடைய வேதனையை சொல்லி எச்சரிக்கிறதாட்டி இன்னொரு நல்லடியார்களுக்கு சொப்பு இருக்கிறது அழகாக கூலி இருக்கிறது நிரந்தர சொப்பு இருக்கிறது இதை ஒரு நச்சியிலே சொல்றதுக்காக வேண்டி இதுக்காக வேண்டி இந்த குர்ஆன் அறக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கவலைப்பட்டு உன்னை அழிச்சுக்கொள்ளது இப்படி நல்லா செய்யறா நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இணைப்பாளர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துவர்கள் வேத வழங்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் ஈமான் கொள்ளாம இருக்கிறத பார்த்து எவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க வேதத்தை கொண்டு காட்டுறாங்க அற்புதங்களை காட்டுறாங்க எல்லாம் நம்ம மறுக்கிறோம். முகிவர்கள் வந்து ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்க கவலைப்பட்டு இடிச்சு போய் உட்கார்ந்துறாங்க. அப்ப அல்லாட செய்யறாங்க வசனத்தை இவர்கள் இந்த செய்தியை நம்பவில்லை என்பதற்காக கவலை போட்டு நீங்க உன்னைய அழிச்சுக்கிற மாதிரி இருக்கிற இப்படின்னு எல்லாம் வந்து இந்த வசனத்துல சொல்றோம். இந்த வசனத்துல பார்க்கும்போது ஒருவரையும் கண்டிக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற இப்படி கண்டிக்கிற மாதிரி இருக்குது அவன் ஏன் வரமாட்டாங்க இல்ல நீ அதுக்கானே கவலைப்படுற இப்படின்னு கண்டிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நிமிஷங்கள் பாராட்டுற மாதிரி இருக்கு. சொல்லுங்க ஒரு ஆறு நாள் பிள்ளைக்கான கஷ்டப்படுறாரு மனைவிக்கான கஷ்டப்படுறாரு நல்லா கூட தெரியப்பா கூட கஷ்டப்படுறேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் செய்யறா இப்படி உடனே அழிச்சுக்கொள்ளுங்க இப்படி பாராட்டுற வகையில புகழ்ற வகையில சொல்ற மாதிரி இருக்குது கண்டிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் தேவையில்லாம போட்டு வளப்படுற இப்படிங்கிற மாதிரி இருக்கு. பல கண்டிக்கிறானா புகழ்றானா இத வேற ஒரு சொத்து எல்லாம் சொல்லிடுறோம். அல்ல புகழ் முறை இல்லை இதை வந்து கண்டிக்கிறதான் சொல்லி செய்யறா இது ஒரு வசனத்துல குறிப்பிடுறேன். இதுல மையசான் மையசா நான் நாடிய ஒரு காலையில் நேர்வழி காட்டுறேன் நாடியவர்கள் வழிநடப்பார் பல கதுகப்பு நர்சுக்கு அழையும் ஹசரார் அவர்களுக்காக வேண்டி முகமது உன் கவலைப்பட்டு உங்களுடைய உயிர் போய்விட வேண்டாம் இன்னதாக அழிக்கும் அவர்கள் செய்வதை அல்லா நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்ல செய்யறான் எல்லாரும் நேர்வழி காட்டணும். அப்ப நீ வந்து என்ன பண்ற உன்னையிலேயே வந்து அழிச்சுக்கணும் நீ முத பெருவிடும் அவங்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீ முத பெருவிடுங்கிற அளவுக்கு அல்ல செய்யறான் இதை வந்து கண்டிக்கதான் செய்யறான். நம்ம கவலைப்படக்கூடாதா ஒருத்தர் நேர்வழிக்கு வரலங்கிறத கவலைப்படக்கூடாதா அதெல்லாம் சொல்லலை
அந்த நேரத்தில் எந்த கவலைப்படாது, நம்ம அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கவலைப்படாது. அதை சொல்லப்படாது பாகியமும் நப்சத்தை அல்ல ஆசாரியும் இல்லம் இந்த செய்தி அவர்கள் நம்பாமல் இருப்பதற்காக உன்னை நீ அழைத்துக் கொள்வது போல அந்த மாதிரி அழைச்சிக்கிறார். அந்த அளவுக்கு கவலைப்படாத செய்யலாம் சொல்லிக்காட்டா ஆறு வருஷங்கள் வரைக்கும் உள்ள பொருளை செய்வோம். இன்னொரு காலம் மக்களை கொடுத்துக்கிறோம். அலஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு. அந்த அல்லது அஞ்சலால அப்துல் கிதாபை மனம் எதிராக புரிவதா அவன் தன்னுடைய அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கி வைத்தார். அதுல எந்த கோடலையும் அல்ல ஏற்படுத்தவில்லை. கை மண் நேரானதாகவும் அந்த வேதம் இருக்கிறது. அழகானதுலை நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் என்று நச்சீர் சொல்வதற்காகவும் வளரலாம் அல்ல பிள்ளை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லக்கூடியவர்களை எச்சரிப்பதற்காகவும் இந்த வேதத்தை தன்னுடைய அடியார் மீது இறக்கி வைத்த அல்லாவுடைய இலாப்புகளும் இவர்களுக்கோ இவருடைய முன்னோர்களுக்கோ இதை பற்றி எந்த ஞானம் கிடையாது. கபரத்து களிமத்தன் தகுதியின் அப்பாயையும் அவருடைய நாவுகள் வந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள்ல இந்த வார்த்தை பயங்கரமானது, பெரிய பாவமானது. இயக்குனா கலிபா அவர்கள் புயலை தவிர வேற எதையும் சொல்ல கிடையாது. பல அழக பாகியமும் நப்சக்க அல ஆசாரியும் இல்லம் ஹரிசாசப்பா இந்த செய்தி அவர்கள் நம்பாமல் இருப்பதற்காக உன்னை நீயே அழைத்துக் கொள்ளாத இப்படி நல்ல செய்யலாம். இந்த ஆறு வருஷம் வரைக்கும் சொல்லிக்கிறான். இதுக்கு மேல உள்ள கௌரவங்களை நாளை தினத்தில் சொல்லுவோம்.